ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜாப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தர்மபுரி மாவட்டத்துல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில ஒரு 14 போஸ்டுக்கான டெம்பரவரி வேகன்சி வந்து ஓபன் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணாதவங்களும் மறக்காம அதை பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வேலை வாய்ப்பு வீடியோ உங்களை வந்து மறக்காம ரீச் ஆகும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். தர்மபுரி மாவட்டத்துல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பா சுகாதார மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 14 போஸ்டிங்க்கு வந்து டெம்பரவரி பேசிக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பியூர்லி டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல மட்டும்தான், முழுக்க முழுக்க தற்காலிக பணிக்கு மட்டும்தான் இந்த ஒரு 14 போஸ்டிங்கை வந்துட்டு நிரப்புறாங்க. ஸோ அதோட விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா 27/12/2021 சாயந்தரம் 5 மணிக்குள்ள, அதாவது இது ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான், நம்ம விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல வந்து கொடுக்க சொல்றாங்க. வாங்க அந்த வீடியோல நம்ம அதை விரிவா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதான். கல்வி தகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் இல்ல டென்டல் இல்ல வந்து ஐஸோ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. அந்த நர்சிங், சோசியல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாத ஊதியமா 60,000 ரூபாய் தரப்படும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. தென் டிரைவர் மொபைல் மெடிக்கல் யூனிட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேகண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. 10th முடிச்சிருக்கணும், அதோட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் பேஜ் அதாவது டீ போர்டு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் பெரிய வெஹிக்கிள் அதாவது இப்போ லாரி பஸ் இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி நம்ம கிட்ட இருக்குங்க. ஏன்னா இது வந்து மேபி ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறதா கூட இருக்கலாம், அவங்களுக்குலாம் ஹெவி தான் எடுக்க சொல்லுவாங்க. தென் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான சர்டிஃபிகேட்டையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வந்து மாச சம்பளம் சொல்லியிருக்காங்க. அது கிளீனர் மொபைல் மெடிக்கல் யூனிட், இப்போ இந்த மெடிக்கல் யூனிட் இருக்கு இல்லைங்களா, இந்த யூனிட்டை நம்ம வந்து கிளீன் பண்ணணும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அந்த வண்டிகளுக்கெல்லாம். ஸோ அதுக்கு வந்து 4 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்காங்க. தென் இதுக்கு வந்து 8th பாஸ் ஆயிருக்கணும், மஸ்ட் வந்து ரீட் ரைட் வந்து தமிழ்ல பண்ண தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் வந்து ரீட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ் நீங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல, ஆனா நம்ம கண்டிப்பா இதை கேட்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் இதுக்கு வந்து மாச சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து யூபிஎச்சிசில இருந்து எடுக்கிறாங்க, சானிட்டரி ஒர்க்கரும் ஒருத்தர் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காமனா 8th படிச்சிருக்கணும், படிக்கிறது எழுத தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் 2 போஸ்டிங்க்கு வந்து சம்பளம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கே வந்து என்னது பாலிவேட்டிவ் ஹேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து கேட்கறாங்க. 8th பாஸ் ஆயிருக்கு, பாஸ் ஆயிருக்கணும், தென் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும், 6,000 ரூபாய் சம்பளம் மாச சம்பளமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டண்டல் கம் கிளீனர் லேபர் எம்ஹெச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வேக்கண்டாகவும் 8th பாஸ் ஆயிட்டு ரீட் ரைட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், 6,500 ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேப் டெக்னீஷியனை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போஸ்ட் வேக்கன் கொடுத்துருக்காங்க. சிஎம்எல்டி டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும், வித் 2-வீலர் லைசன்ஸோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8,000 ரூபாய் சேலரினும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக அதை ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து குறிப்புன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இது வந்து நோட்டீஸ் பாயிண்ட் தான், இது இருந்தால் நமக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. இந்த இது அதாவது வந்துட்டு ஃபார்மல் குவாலிட்டி ஆஃப் ஏ குவாலிட்டி சிஸ்டம் போட்டு லைக் பண்ணிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரியாரிட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிபந்தனை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நேரத்திலையும் வந்துட்டு பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதாவது நம்ம கையால எழுதுனதோ இல்லைன்னா நம்ம டைப் பண்ணி நம்ம சைன் போட்டது மாதிரியோ இருக்கலாம். நிர்வாகக்கான காரணங்களால அறிவிப்பு ரத்து செய்யவோ இல்ல மாத்தி அமைக்கவோ இல்ல நிறுத்தி வைக்கவோ மாவட்ட நலவாழ்வு சங்கத்திற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்றதே அவங்க தெளிவாவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், தர்மபுரி மாவட்டம், 636,705 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் தர்மபுரி .NIC.in ல இருந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அதில் நம்ம விண்ணப்பம் வந்துட்டு
இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, கல்வி சான்று, சுய சான்றம், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சைன் போட்டிருக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் அளவுள்ள ஒரு போட்டோ ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நேரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம், இந்த போஸ்ட்ல தான் அனுப்பணும், விரைவு ஸ்பீடு போஸ்ட்ல தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கோன்னா, பக்கத்துல இருந்தீங்கன்னா தாராளமாக நேர்லேயே போய் கொடுக்கலாம், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு இது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2021 அன்னைக்கு கடைசி டேட். ஸோ அன்னைக்கு போய் நம்ம அதுக்குள்ள நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு ஒரே ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்ததுன்னா நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம், நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தயவு செஞ்சு மறக்காம யாராருக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு போய் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப பிரிவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் நம்மளோட பெயர், அப்பனார் அப்பா பெயர், பிறந்த தேதி, கல்வி சான்று, கல்வி தகுதி, அதாவது சான்றுடன் சொல்லி சொல்லியிருக்காங்க, ஆண் பெண் என்ன, நம்மளோட உட்பிரிவு என்ன, அதோட நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஆதார் நம்பர் என்ன, அப்புறம் நம்மளோட மின்னஞ்சல், அப்புறம் வந்து கைபேசி எண், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முன்னனுபவம் இருந்தால் அதுக்கான இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக முகவரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் சமீபத்திய புகைப்படத்துடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக எடுத்த ஒரு புகைப்படத்தான் கொடுக்கணும். நேர்காணலின் போது அசல் ஆவணங்களும் சமர்ப்பிக்க வேணும். சப்போஸ் நம்ம இன்டர்வியூ கூப்பிட்டோம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விண்ணப்ப வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தின் நிலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அலுவலகத்துக்கு மட்டும்தான், இது வந்து நம்ம அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இது பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த லீஸ்டா படிச்சவங்க, ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. மேபி ஒரு யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல நல்ல வேலை வாய்ப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ.